இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு ராஜா மற்றும் ராணிகள் என்றும் இளமையாக இருக்க பயன்படுத்தி வந்த நலுங்கு மாவு செஞ்சு கட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செய்ய முடியாதவங்களுக்கு அம்மா வந்து சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபோன் கால் வேண்டாம். இப்போ 500 கிராம் மைசூர் பருப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம உடம்புக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறோம். நம்ம கார்போ அரிசி எடுத்துருக்கேன், இதையும் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும். இது வந்து வசம்பு எடுத்துருக்கேன். நம்ம சின்ன பிள்ளை பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் இதை வந்து நம்ம உரசி ஊற்றுவோம் ஜீரணத்துக்கு. இதுவும் நம்ம வந்து இந்த நம்ம குளிய நலுங்கு மாவில் இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு வண்டு வைக்காது, நம்ம உடம்புக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இந்த வசம்புல இப்போ 3 பீஸ் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது வந்து ஜாதிக்காய். நம்ம முகத்தில் உள்ள ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும், கருப்பாக, இதெல்லாம் போக்கக்கூடியது. இந்த கருவளையத்து நம்ம கண்ணில் உள்ள கருவளையம்லாம் நல்லா போக்கக்கூடியது. ஒரு 3 பீஸ் போட்டுக்கலாம். இது வந்து பாதம்ப்பா. பாதம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்கின்னுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும், நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாகும். இந்த பாதாமை வந்து 100 கிராம் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கும் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கோம். இந்த கோரைக்கிழங்குமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதையும் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது மகிழம்பு. இதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். மகிழம்பு ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம் பாத்திரத்தில். இது மரிக்கொழுந்து. இதை நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நல்ல உங்களுக்கு வேர்வையுடைய துர்நாற்றத்தை நம்மளுக்கு தவிர்க்கக்கூடியது. இந்த மரிக்கொழுந்து வந்து 50 கிராம் எடுத்துக்கிடுவோம். இதையும் பாத்திரத்தில் போட்டுக்கிடுவோம். இது போடும்போது நம்ம வந்து இதை வந்து சிசரில் கட் பண்ணி போடணும், அப்போ தான் மிஷினில் திரிக்க முடியும். வெட்டி வேறு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த வெட்டி வேரும் நல்ல நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியதும், இதுவும் நம்மளுக்கு இந்த இது வந்து நல்ல ஒரு வாசனை தரக்கூடியது, உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இதையும் நம்ம சிசரில் கட் பண்ணி போடணும், அப்போ தான் மிஷினில் அரைக்க முடியும். இது செம்பருத்திப்பூ. செம்பருத்திப்பூவுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும், நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். செம்பருத்திப்பூ வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது ஆவாரம் பூ. அது பழமொழி இருக்குது. இது ஆவாரம் பூ வந்து நல்லா ஒரு தங்கத்துக்கு சமன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் உள்ள பயன்கள் நிறைய இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். பரு நம்ம முகத்தில் உள்ள பருக்கள் இருக்குல்ல, அதை நல்லா கிளியர் பண்ணும். நல்லா நம்ம முகத்தில் வந்து கரும் புள்ளிகள் இருக்கும், அதையும் நல்லா கிளியர் பண்ணும். 100 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது வந்து ரோஜாப்பூ. இதுவும் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா ஷைனிங் கொடுக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும், நல்லா ஒரு வாசனையும் கொடுக்கும். இது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது பூலாங்கிழங்கு. பூலாங்கிழங்குமே நம்மளுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். பூலாங்கிழங்கு ஒரு 250 கிராம் போட்டுக்கலாம். இது கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சளப்பா நம்மளுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்ல உள்ள முடிகளையெல்லாம் தவிர்க்கக்கூடியது. இது ஒரு 250 கிராம் போட்டுக்கலாம். பாசிப்பயர் எடுத்திருக்கேன். பாசிப்பயர் வந்து நம்ம உடம்புல நம்ம இதை வந்து தேய்க்கும் போது அழுக்கையும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும். இது ஒரு 3 கிலோ போட்டுக்கலாம். நம்ம 16 பொருட்கள் எடுத்திருக்கோம். நல்லா நம்ம காலையில் ஒரு 9 மணிக்கு நல்ல வெயில் நல்லா இருக்கும், அதில் போய் நம்ம போய் வெயில் உள்ள இடத்துல நல்லா நான் இதை போய் எல்லாத்தையும் காய போடணும். அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு வந்து வண்டு வைக்காது, இல்லாட்டா வண்டு வச்சிரும். 16 பொருளையும்ப்பா நல்லா நம்ம வந்து வெயில நல்லா காய வச்சாச்சு. காய வச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மூடி போட்டு மிஷினில் கொடுத்து திரிச்சு கொண்டு வரேன். இப்போ மிஷினில் வந்து நம்ம திரிச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிஷினில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு தேக்க மேத கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மிஷின்லேருந்து அரைச்சி கொண்டு வந்த நலுங்கு மாவு பவுடரை நம்ம ஒரு 2 ஸ்பூன் இதில் எடுத்துக்கிடுவோம் பாத்திரத்தில் தனியாக. இப்போ இந்த பவுடரப்பா நான் இந்த நலுங்கு மாவு பவுடரை வந்து நம்ம வந்து ஒரு டப்பாவில் தனியாக நம்ம பாத்ரூமில் வச்சுக்கிடணும். அது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தனியாக வச்சுக்கிடணும். ஒரு விட்டு தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு வண்டு வச்சிடும். அதனால் தண்ணி படாமல் நம்ம வந்து எடுக்கும்போது தண்ணி படாமல் நம்ம பவுலில் எடுத்துக்கிடணும். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நல்லா கரைச்சிடணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிடணும். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை ரெஸ்ட்டில் வச்சிடணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து நலுங்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சாச்சு. இதை வந்து அம்மா வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன்.
நல்லா நம்மளுக்கு இப்படி தேய்க்கும் போது நல்லா ஸ்க்ரப் கிடைக்கும். கையில் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன், நல்லா கொஞ்சம் நல்லா தேய்ச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஃபேஸ்க்கு போட்டுக்கணும், கழுத்துக்கு போட்டுக்கணும். போட்டு இந்த மாதிரி குளிக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும், க்ளோ கிடைக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால் நம்ம வந்து இதை போட போட தான் நம்மளுக்கு இதோடைய ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ அம்மா வந்து இதை வந்து வாஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நம்ம நலுங்கு மாவு போட்டு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டவல் வச்சு துடைச்சிக்குவோம். நம்ம ஒரு 8 மாதம் பிள்ளையிலேருந்து அழகாக நல்லா போட்டுக்கலாம். போட போட பிள்ளைகளோடே நல்லா ஒரு ஸ்கின் நல்லா ஷைனிங் கொடுக்கும், நல்லா ஸ்கின் சாஃப்ட்டு கொடுக்கும், நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். இதை வந்து பெரிய பிள்ளைகள் வந்து போடும்போது நம்ம வந்து இதை ஃபேஸ் பேக்காக போடும் போது கொஞ்சமாக தயிர் போட்டு இந்த நலுங்கு மாவையும் போட்டு நல்லா ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். பால் போட்டும் போட்டுக்கலாம், அல்லது நார்மலாக பாத்ரூமில் நம்ம எப்பயும் போல் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.